பெண்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட வந்து என் தங்கமே என் உயிரே இந்த உலகமே நீ தான் வாழ்கிற வாழ்க்கையே நீ தான் அப்படின்னு யாராச்சும் உருட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க. சுகராக இருந்தாலும் சரி ஃபிகராக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன நான் சொல்கிறது, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஐத்தி கிச்சனில் குழு குழு குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஈஸியான குலாப் ஜாமுன் யாருக்கு தான் பிடிக்காது, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி பிடிச்ச இந்த குலாப் ஜாமுனை எவ்வளோ பர்ஃபெக்டாக வீட்டில் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது சுகர். சுகர் வந்து நான் 1 கிலோ சேர்த்துருக்கேன். அதிலே வந்து நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். அதாவது இந்த நம்ம 1 கப் 1 கப்னு எடுப்போம், அதில் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு போதாது, சிரப் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் சுகர் காய்ச்சினதுக்கப்புறம், அதாவது சுகர் சிரப் காய்ச்சினதுக்கப்புறம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கராம்பு, அது கூட குங்குமப்பூ இதழ் இதெல்லாம் சேர்த்து காய்ச்சிட்டோம். இது கம்பிப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்குலாம் வரணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே அப்புறம் அப்சர்வ் ஆகாது குலாப் ஜாமுனுக்குள்ளே. இந்தளவுக்கு ஒவ்வொரு துளிகள் போகிற மாதிரி இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு ரெடிமேட் குலாப் ஜாமுன் தான் நான் கடையில் வாங்கியிருக்கேன். இதை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு அந்த கட்டிகள் எல்லாம் கொஞ்சம் கையில் கிளறி விட்டுட்டு கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்குறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த மாவு அப்படியே உறிஞ்சி எடுத்துகிட்டு சாஃப்டாக வச்சுருக்கோம். ஸோ வந்து இந்த பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கையால் கிளறி விடுங்க. கை ஃபுல்லாக ஒட்டிக்கும், ஐயோ இப்படி ஆகிடுச்சு எப்படி செய்கிறதுன்னெலாம் யோசிக்காதீங்க. அப்போ தான் இது வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு இந்த சிரப்பெல்லாம் உள்ளே இறங்கும், குலாப் ஜாமுன் சீக்கிரமாக உள்ளேலாம் வேகும். ஸோ இப்படி நம்ம பால் விட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து ஃப்ளிம் பண்ணி ஓரமாக வச்சிடணும். அதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கிட்டு இவரை உருட்டி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபியூ மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தொட்டு பாருங்கள், ஒட்டாது பார்த்தீங்களா? ஏன்னா அந்த மாவு இருந்த அவ்வளோ ஈரப்பதத்தையும் இழுத்து எடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக நெய்யை கையில் தடவிட்டு அழகாக ஒவ்வொன்றும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்ல, அது மாதிரி இப்போ உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு சின்ன மூடியா இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கரண்டி ஸ்பூன்ஸ் இருந்தால் கூட அதில் வச்சுட்டு அளவுக்கு எடுத்துட்டு அதே அளவுக்கு எல்லா உருண்டைகளையும் நம்ம வடிவாக உள்ளங்கையில் வச்சு ஒரு சின்னதாக ப்ரெஸ் பண்ணி நம்ம உருட்டி வச்சுக்கலாம். முக்கியமான ஒன்று என்னென்னா நம்ம இதை உருட்டி எடுக்கும்போது வெடிப்பு மேலோட்டமாக இருக்கவே கூடாது. இருந்தால் நீங்கள் பொறிக்க போதும் சரி, பொறிச்சதுக்கப்புறமா சுகர் சிரப்பில் சேர்க்கும் போதும் சரி என்ன ஆகும்னா உடஞ்சிரும். அப்போ அது பார்க்கவே அழகாக இருக்காது இல்லையா? உணவில் அழகும் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன், எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம வச்சிட்டோம். இதில் வந்து ஆயில் சேர்த்துருக்குறோம், சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு சின்ன குட்டி பால் வந்து நான் உள்ளே இறக்குறேன். அப்போ கரெக்டான சூடு இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். நிறைய ஐ ஃபிலிமில் வச்சோம்னா என்ன ஆகும்னா கறி போயிடும். ஸோ மிதமான தீயில் வச்சு பொறிச்சு எடுக்கணும் குலாப் ஜாமுன். ஓகேவா? இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெயிட் பண்ணுவோம், அவர் கரெக்டாக கோல்டன் கலர் வரைக்கும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி வேலையில் செய்ய குழந்தை பிள்ளைங்க வந்து நானும் செய்யட்டுமான்னு கேட்பாங்க. இந்த சப்பாத்திக்கு மாவு பிணையும் போது, சப்பாத்தி போடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சின்ன டைமை உள்ளே கொடுங்க, அவங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ நானும் கொடுத்துருக்குறேன். அது சரியாக வருது சரியாக வரல அது அடுத்த விஷயம். ஆனால் வந்து அவங்க ஆசைப்பட்டு கேட்கும்போது எதையும் நிராகரிக்கக்கூடாது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான ஒரு கலரில் வந்துருச்சு, நமக்கு சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான கொஞ்சம் குலாப் ஜாமுன் போடுறதுக்கு தான். அதில் 40 பீஸ் வரும் நாங்கள் சத்தியமாக அந்தளவுக்குலாம் வரல, ஒரு 30 அப்படி தான் வந்தது. ஸோ இந்தளவு சின்னதாக உருட்டி அவ்வளோதான் வந்திருக்குதுன்னா பாருங்கள். ஸோ வந்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு ஊற விட்டுறலாம். ஓவர் நைட் ஊற விட்டுட்டிங்கன்னா செம்மையாக குலாப் ஜாமுன் அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்களா, இன்றைக்கி மார்னிங் நான் இதை எடுத்துட்டேன் பாருங்கள், அழகாக நல்லா ஊறி போய் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நைட் இதை ஊற போட்டதுக்கப்புறமா அடுத்த நாள் கொஞ்சம் சிரப் செஞ்சு நான் மேலே சேர்த்தேன். ஏன் அப்படின்னா அது நல்லா ஊறி இருந்தாலும் மேலே ஃபுல்லாக அந்த சிரப்புக்குள்ளேயே அவர் உள்ளே இருந்தால் தான் நமக்கு அது பார்க்க ஒரு அழகாக இருக்கும்ல. அதுக்காக ஒரு 1/2 கப் சுகரை போட்டு எக்ஸ்ட்ராவா சிரப் காய்ச்சி ஊற்றியிருந்தேன். பாருங்கள், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, சாப்பிட ஆசையாக இருக்குல்ல. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் இது பிடிச்ச ஒரு விஷயந்தான். குலாப் ஜாமுன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்லாம், மாதத்தில் 4-5 வாட்டி சாப்பிட்லாம், தவறு கிடையாது. ஆனால் சுகர் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ஆசையாக இருந்தால் ஒன்றுக்கு மேலே எடுக்கவே எடுக்காதீங்க. அப்புறம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் ஐத்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.